ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி குட்டீஸ்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் தான் பார்க்க போகிறோம். அது ஸ்கூல் லீவ்னாலே நிறைய ஸ்நாக்ஸ் செஞ்சு கேட்பாங்க. சரி, ஓகே, நம்ம குட்டீஸும் கேட்டதுனால நம்ம இதை வீட்லேயே ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நல்லா நீட்டிட்டுனா இந்த மாதிரி இருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா தண்ணியில் கழுவி வச்சுக்கோங்க. ஈரம் இருக்கக்கூடாது, அதனால ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கோம். 1 1/2 ஸ்பூனு காஷ்மீரி சில்லி பவுடர், மிளகாத்தூள் எடுத்திருக்கோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறேன். உப்புலாம் போட்ட பிறகு இந்த பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கார்ன்ஃப்ளவர், சில்லி, சால்ட்டெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். இது நல்லா அது கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும் உப்புலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வாயில் வச்சு பாருங்கள். உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி, லைட்டாக கரிக்கிற மாதிரி இருந்தால் ஓகே தான் உங்களுக்கு. இல்லை உங்களுக்கு கரெக்டாக போதும்னா ஓகே தான், உங்கள் விருப்பம்தான். சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி குச்சி வந்து கடைகளில் விற்கிது. இப்போ நான் அந்த மாதிரி குச்சி வாங்கி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு நம்ம குச்சை நடுவில் எடுத்து இந்த பக்கம் வரா மாதிரி செஞ்சுப்போம். இப்போ பாருங்க, கத்தி எடுத்துட்டு ரோல் பண்ணிக்கிட்டே இருங்க. உருளைக்கிழங்க நம்ம குச்சியில் அடிப்படவே அடிப்படாது இது, ஏன்னா நம்ம குச்சி சொருவி இருக்கிறதுனால உருளைக்கிழங்கு அந்த எஜ்ஜில் கட்டே ஆகாது. ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி பாருங்க, சின்ன சின்னதாக ரோல் பண்ணுங்க. மெலிசா கட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிஸ் வருமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிக்கிட்டே இருங்க. உருளைக்கிழங்கையும் ரோல் பண்ணணும், உங்கள் கையும் ரோல் ஆகணும். நல்லா சுற்றி சுற்றி கட் பண்ணிக்கிட்டே வாங்க. நடுவில் உருளைக்கிழங்கு கட் ஆகாது, ஏன்னா நம்ம அந்த குச்சி சொறி இருக்கிறதுனால கட் ஆகாமல் நல்லா சூப்பராக வரும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம், எந்த ஒரு மிஷினும் இல்லாமல். இதை நம்ம கடையிலே வாங்கி கொடுத்துடலாம். ஆனால் எந்த ஆயில்ல செய்கிறாங்க நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் சுத்தமான முறையில் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அதை இந்த காலத்துக்கு சுத்தன்றது ரொம்ப முக்கியமாக போச்சு. அதனால் நம்ம வீட்டிலே இதை ரெடி பண்ணி கொடுப்போம். இது கொஞ்சம் எடுத்து விட லைட்டாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், லாஸ்டில் கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாமல் போகாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னொன்று, அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கையும் லாஸ்ட் எண்டிங்கையும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டேன். இப்போ அதே மாதிரி தான் கத்தியில் ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு புரியுதா நான் ரோல் பண்ணுறது? இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க, ஈஸியாயிடும் உங்களுக்கு. வீடியோ ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் செய்யும்போது டக்கு டக்குன்னு செஞ்சிடுவீங்க. வீடியோக்காக நான் மொல்லமாக செய்கிறேன். நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம்ல அந்த மாதிரி லைட் லைட்டாக எடுத்து விடணும். பொறுமையாக பண்ணணும். இதுக்கு கொஞ்சம் பொறுமை இதுக்கு தேவை. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட வேண்டியது தான். இது மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் எடுத்து விடுறது. ஆனால் மொல்லமாக எடுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். எடுத்து விட்டுறேன் பாருங்கள். சின்ன சின்னதாக மொல்லமாக எடுத்தாலே எடுத்துக்கோம். இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கத்தியால் செஞ்சிட்டோம்ல, நம்ம வாழைக்காய் கேரட்லாம் துருவுறது இருக்குல்ல, அதில் இப்போ ரெடி பண்ணுவோம். உருளைக்கிழங்கு கீழேயும் மேலேயும் கட் பண்ணியாச்சு.
அதே மாதிரி அந்த ஸ்டிக்கை நடுவில் விட்டுடுவோம். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், சொருகும் போது கஷ்டமாக இருக்கும், சொருவிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த பாருங்கள், வாழைக்காய் திருவோம்ல கட் பண்ணுற இடத்துல இந்த உருளைக்கிழங்க வச்சு நல்லா எப்படி ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள். நல்லா அழுத்தி கொடுத்து ரோல் பண்ணும், கை விட்டுறக்கூடாது, விடாமல் ரோல் பண்ணும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், கத்தியில் செஞ்சதை விட இதில் செய்யும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டக்குன்னு நமக்கு பிரிஞ்சும் வந்துடும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். எவ்வளோ அழகாக ரோல் ஆகுது பாருங்கள், கைவிடாமல். இது கட்டே ஆகாது, ஏன்னா நடுவில் ஸ்டிக் இருக்குனால நீங்கள் பயப்படவே தேவையில்லை, நீங்கள் ரோல் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். உருளைக்கிழங்கு கட் ஆகிடும், நீங்கள் பயப்படவே தேவையில்லை, ஸ்டிக் இருக்குனால அது கட்டே ஆகாது. பாருங்கள் எண்ட் ஆகிடுச்சு, ஈஸியாக செஞ்சிட்டோம் பாருங்கள். கத்தியில் ரொம்ப லேட்டாகுது, இந்த இதில் செய்யும்போது ஈஸியாக முடிஞ்சிடும். அவ்வளோதான், எஜ்ஜில் வந்தோடனே ஸ்டிக்கை பிடிச்சி இந்த பக்கம் எடுத்துருங்க, அவ்வளோதான் எடுத்தாச்சு. பாருங்கள் இப்போ எடுத்து விட்றதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்ல, இதில் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. எவ்வளோ அழகாக ஈஸியாக வந்து பாருங்கள், ரொம்ப அழகாக வந்துருச்சு. இதில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஸ்ப்ரிங் ரோலு, பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோலு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பொறிக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணுவோம். இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறதுலாம் ஒரு பிளேட்டில் மட்டும் மாற்றிப்போம். நீங்கள் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் எட்ட எட்டவே எடுத்து விடுங்க, எண்ணெயில் போடும்போது நல்லா பொரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ ரோலிங்லாம் எடுத்து இதில் வச்சுடுவோம். எவ்வளோ அழகாக வந்துக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல கார்ன்ஃப்ளவர் மாவு, சால்ட்டு, கொஞ்சம் சில்லி, அதெல்லாம் நம்ம கலக்கி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ரோலில் இதை மிக்ஸ் பண்ணிப்போம். இல்லை டிப் பண்ண முடியல, நான் சின்னதாக வச்சுருக்கேன், பெருசுலேயும் போட்டால் வேஸ்ட்டு தான். அதனால் நீங்கள் ஸ்பூனில் வச்சு டிப் பண்ணுற மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுங்க. அதில் இப்போ மூணு இதுலேயுமே நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி இப்படி விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எடுத்து விட்டுப்போம். இது டக்குன்னு கீழே வச்சோடனே ஊந்துருச்சு, அதனால் நான் வேறு ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா வானல் காஞ்சிடுச்சு. நீங்கள் வந்து இது கொஞ்சம் பெரிய வானலில் தான் வைக்க முடியும், ஏன்னா நம்ம ஸ்டிக்கில் நம்ம பொறிக்கிறதுனால கொஞ்சம் பெரிய அகலமாக இருக்கிறதுலையே உங்கள் வீட்டில் அகலமான கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்படியே ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா ஸ்டிக்கை உடச்சி விட்டு அதில் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வானலுக்கு தகுந்தா போல் கட் பண்ணிக்கோங்க ஸ்டிக்கை. நான் அந்த மாதிரி தான், இப்போ வானல் எனக்கு பத்தலை, அதனால் ஸ்டிக்கை கட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் நல்லாவே சூடாகணும், லைட்டாக சூடாகாத எண்ணெயில் போட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் குடிச்சிடும், அதனால் நல்லாவே எண்ணெய் நான் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்க எனக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு கட்டாச்சுல, அதை நான் போட்டு பார்த்தேன், சூப்பராக ரெடியாக இருந்துச்சு எண்ணெய். இப்போ பாருங்கள் நல்லா ஸ்பீடாக வச்சுட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க. இது அப்படியே நீங்கள் கடைகளில் சாப்பிட்ற டேஸ்ட் இதில் இருக்கும், நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸ்ப்ரிங் ரோல் நல்லாவே சூப்பராக உருளைக்கிழங்கு நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு.
இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இது செஞ்சோடனே நீங்கள் சாப்பிட்டுடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா நம்தா போல் இருக்கும். இதுக்கு நம்ம வந்து வீட்டில் இருக்கிற கெட்சப்பு மைனஸ் இதெல்லாம் ஊற்றி சாப்பிடணும். பசங்க சாப்பிடுவாங்கன்னு நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம் பிடிக்கலன்னா நீங்கள் மிளகாத்தூளையும் உப்பையும் மிக்ஸ் பண்ணி அந்த பொடியை இதில் தூவி விட்டு கூட சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு இந்த கெட்சப்பு வச்சு சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் கெட்சப் ஊற்றி கூட சாப்பிட்லாம். ஆனால் கெட்சப் ஊற்றுனா டேஸ்ட்டே வேறு லெவலு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு போயிடுங்க. இன்னொரு புது வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ்ஷு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை ட்ரை பண்ணி உங்களுக்காக சொல்கிறேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.